பகலில் லாட்டரி விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த லாட்டரி விற்பனை தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது பட்டப்பகலிலேயே இந்த சம்பவமானது அரங்கேறி வருகிறது. பட்டப்பகலில் லாட்டரி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இதன் பிரத்யேக செய்திகளை நியூஸ் தமிழானது வழங்கிக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் பட்டப்பகலில் லாட்டரி விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த லாட்டரி விற்பனையானது அங்கிருக்கக்கூடிய மார்க்கெட் வியாபாரிகள் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரிகளானது தமிழகத்தில் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. தமிழக அரசால் லாட்டரி விற்பனையானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த லாட்டரி விற்பனையானது பட்டப்பகலிலேயே அமோகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூரில் இந்த லாட்டரி விற்பனையானது பட்டப்பகலிலேயே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த லாட்டரி விற்பனையானது அங்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வியாபாரிகள் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து இது நடத்தப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து நம்மோடு உரையாட இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம 2003 வந்து இந்த லாட்டரி விற்பனை வந்து தமிழக அரசால தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் இப்ப பார்த்தோம்னா பட்டப்பகலே இது நடைபெறுகிறது. இதற்கும் தமிழக அரசுக்கு, அதாவது தமிழக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? யார் யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? இதுல சௌந்தர்யா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி வந்து திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த திருட்டுத்தனமாக அத்துமீறி நடைபெறக்கூடிய அந்த லாட்டரி டிக்கெட் விற்பனை, அது சம்பந்தமான விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2003 அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ இதை வந்து முழுமையாக தடை செஞ்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் லாட்டரி, அதாவது 1 நம்பர் லாட்டரி, 3 நம்பர் லாட்டரி, வெளிமாநில லாட்டரின்னு எந்த வகையான லாட்டரி விற்பனை செய்வதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனைக்கு வந்து முற்றிலுமாக தடை விதிக்க. ஆனால் தடையை மீறி தான் தற்போது தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் இந்த மாதிரி லாட்டரி சீட்டு விற்பனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. கையங்கலவுமா ஆதாரத்தோடு தற்போது நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் அங்கே மண்ணச்சநல்லூர் அந்த இடத்துல தான் இந்த லாட்டரி என்பது நடைபெறுது. இந்த வெளிமாநில லாட்டரி எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்ற இந்த முழு பின்னணி தகவல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கேரள மாநிலத்திலிருந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் இந்த லாட்டரிகளை கொண்டு வந்து இங்கே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய காரணத்தினால காவல்துறை, அதே போல் உளவுத்துறை மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு வந்தாங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் டெக்னாலஜியை திருடர்களும் இவர்களும் கூட பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாட்டரி டிக்கெட்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பதிவெண்கள், அந்த லாட்டரியோட சீரியல் நம்பர்ஸை மட்டும் எழுதி வாட்ஸ்அப் மூலமாக இமெயில் மூலமாக அனுப்பிடுறாங்க. அந்த நம்பரில் இருக்கக்கூடிய அந்த கடைசி 3 நம்பர் நம்ம பார்க்குறோம், வட்டமிட்டு நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த வட்டமிட்டு காட்டியிருக்கக்கூடிய அந்த 3 எண்கள், அந்த லாட்டரி டிக்கெட்டினுடைய கடைசி 3 எண்களை மட்டும் குறிப்பிட்டு அந்த கூலி தொழிலாளிகள் வாங்கி கொண்டு போவாங்க. இந்த லாட்டரி டிக்கெட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான விலைகள் பெரும்பாலான மாவட்டங்களில் விற்கப்படுது. 30 ரூபாய், 60 ரூபாய், 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இப்போ 30 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வந்து இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு அப்படின்னா, அவருக்கு அதிகபட்சமாக அதில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது 30,000 ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி 60 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்டரி டிக்கெட் அவர் வாங்கினார் அப்படின்னா, முதல் பரிசு அவருக்கு கிடைச்சதுன்னா 60 இல்லை 50,000 ரூபாய் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி 100 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு 1 லட்சம் ரூபாய். ஒரு நபர் ஒரு சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு லாட்டரி தான் வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு நபர் ஒரு நம்பர் வாங்குறாரு, உதாரணத்துக்கு ஒரு 603 அப்படிங்கிற நம்பர் ஃபேன்சி நம்பராக இருக்குது, அவருடைய ராசிப்படி அந்த எண் வந்து அவருக்கு பிடிச்ச எண்ணாக இருக்குது, சரியான நம்பராக இருக்குது அப்படின்னு அவர் நம்பராக இருந்தால், அந்த ஒரு எண்ணில் மட்டும் 10 மடங்கு பணத்தை கட்ட முடியும். 20 மடங்கு பணத்தை, அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு பணத்தை கட்ட முடியும். இப்போ ஒரு நபர் வந்து இப்போ ஒரு 603 அப்படிங்கிற ஒரு நம்பர் லாட்டரியை வாங்குறாரு அப்படின்னா, 30 ரூபாய் அதோட டிக்கெட்டை விலை அப்படின்னா, 10 மடங்கு அப்படிங்கிறப்ப 300 ரூபாய், 10 டிக்கெட்டாக வாங்குவார். அப்போ அவருக்கு ப்ரைஸ் கிடைச்சதுன்னா 10 மடங்கு பணம் கொடுக்கணும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் யாருக்கும் அதுக்கான அந்த பரிசு தொகை கிடைப்பது கிடையாது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், கூலி தொழிலாளிகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. போலி லாட்டரி டிக்கெட்டுகள் அடிக்கப்பட்டு போலியான சீரியல் நம்பர்கள் உருவாக்கப்பட்டு அவை விற்பனை செய்யப்படுவதாகவும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு நியூஸ் தமிழோடைய கள ஆய்வில் தெரிய வந்திருக்கு. நாம் இப்போ அதை நேரடியாக அம்பலப்படுத்திகிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் காய்கறி மார்க்கெட் சந்தை இருக்குது, 40 கடைகள் இருக்குது, கடை எண் 4. இப்போ நம்ம அம்பலப்படுத்தி இப்போ காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ
அங்கே இருக்கக்கூடிய காய்கறி கடை கடை எண் 4 அங்கு தான் அந்த விற்பனையானது செய்யப்படுது. பாருங்கள் எப்படி வந்து ஒரு கணக்கு வழக்கு வந்து எப்படி தீர்க்கப்படுமோ அந்த மாதிரி வெளிப்படையாக பட்ட பகலில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு தடை செய்யப்பட்ட லாட்டரியை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக காவல்துறை தமிழக அரசு இது மிக தீவிரமாக இதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இது வந்து திருச்சிக்கு மட்டுமான ஒரு பிரச்சனையாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஆன்லைன் ரம்மி பற்றிய ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். அந்த மாதிரி பேசப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த லாட்டரி பிரச்சனை. சாமானிய மக்களை குறிவைத்து இந்த லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது, அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த லாட்டரி விற்பனை தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு வர்றது நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நெட்வொர்க் வந்து எப்படி செயல்படுதுன்னு எடுத்துக்கலாம் ராஜேஷ், எப்படி செயல்படுகிறது இந்த நெட்வொர்க்? இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வெளிமாநில லாட்டரி அப்படின்னாலுமே அசாம் அந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து வருவதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மி. நமக்கு பெரும்பாலும் வந்து விற்பனை செய்யக்கூடிய லாட்டரி அப்படின்னு பார்க்கும்போது கேரளா மாநிலத்துலேருந்து வரக்கூடிய லாட்டரி தான் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வருது. குறிப்பாக கேரளாவுடைய அந்த பார்டர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் அதிகமாக விற்பனை செய்யப்படுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மாவட்டமான திருச்சியிலையும் கொடிகட்டி பறக்கிறதா தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலா ஆய்வில் நமக்கு தெரிய வந்திருக்கு. மண்ணச்சநல்லூர் மார்க்கெட் பகுதியில் இதுக்கான விற்பனை என்பது செய்யப்படுது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இதில் முதலீடு செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க யாரும் இதில் வந்து பெருசாக போய் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு இதில் தெளிவு இருக்குது. ஆனால் இதில் வந்து விவரம் அறியாத கூலி தொழிலாளிகள், தள்ளு வண்டியை வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள், அவங்க தினசரி சம்பாதிக்கக்கூடிய 300 ரூபாய் 500 ரூபாய் அதை வீட்டில் கொண்டு போய் கொடுக்காம இந்த மாதிரி தினசரி இவர்கள் லாட்டரி முதல்ல பார்த்தீங்கன்னா லாட்டரி வாங்குவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சிறிய தொகை ஒன்று கிடைக்கும், அடுத்தடுத்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க, பைத்தியம் ஆகிடுவாங்க. அதுக்கு எப்படி வந்து ஒரு குடிக்கு அடிக்ட் ஆகிறாங்களோ, எப்படி புகையிலைக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்களோ அந்த மாதிரி லாட்டரிக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு சமீபத்தில் கூட நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பல குடும்பங்களில் பிரச்சனைகள், பல குடும்பங்கள் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாகக்கூடிய நிலைமை தான் இந்த கேரளாத்திலிருந்து வரக்கூடிய அந்த லாட்டரி டிக்கெட்னால் ஏற்படக்கூடிய நிலைமையாக இருக்குது. தமிழக அரசு இதில் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா 2003 வந்து இதுக்கு தடை பண்ணியிருக்காங்கனாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, எவ்வளோ உயிரிழப்பு ஏற்படுது, குடும்பங்கள் எந்த அளவுக்கு சீரழியுதுன்னு சொல்லி. அப்போ ஒரு விஷயம் வந்து பாதிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் தடை செஞ்சுருக்கோம், தடையை மீறி விற்பனை செய்யப்படுது, அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நியூஸ் தமிழ் வாயிலாக தற்போது நம்ம அம்பலப்படுத்தியிருக்கோம், ஆதாரத்தோடு நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம நியூஸ் தமிழ் மூலமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சமூக ஆர்வலர்கள் நமக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு. தொடர்ந்து பேசலாம், செய்தியாளர் தீனதயாளன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். மண்ணச்சநல்லூரிலிருந்து தீனதயாளன் வணக்கம். அதாவது இப்போ வந்து லாட்டரி விற்பனையானது தடை செய்யப்பட்டிருக்கு, ஒரு தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட ஒன்றை விற்பனை செய்வது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம், இதுக்கு அதிகாரிகளும் போலீசாரும் உடந்தையாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா? இது வந்து மண்ணச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு வந்து காவலர்களுக்கு மண்ணை தூவிதான் இந்த வேலையானது வந்து செய்து வராங்க நிலை கூட வந்து இப்ப மண்ணச்சநல்லூர் மார்க்கெட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மண்ணச்சநல்லூர் பகுதியில மார்க்கெட்ல வந்து அந்த அது வந்து ஒரு வணிக வளாகம் மாதிரி இருக்கு, அந்த வணிக வளாகத்துல மூல கடையில தான் வந்து இது வந்து நடைபெற்று இருக்கு. இது பத்தி வந்து சமூக ஆர்வலர்களும் வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு சில புகார் அளிச்சிருக்காங்க. போலீசார் வர நேரத்துல தப்பி ஓடி விடுவார்கள், மீண்டும் வந்து போலீசார் போனதுக்கு பிறகு வந்து போலீசார் வர்றதுக்காகவே அந்தந்த பகுதியில ஆளு நிப்பாட்டி இந்த லாட்டரி விற்கக்கூடியவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியில ஆளு நிப்பாட்டி தான் அந்த லாட்டரி சீட்டானது எழுதப்பட்டு வர்றது. மோனிகா, இந்த மண்ணச்சநல்லூர் மட்டும் இல்ல, இந்த திருச்சி மாவட்டத்துல பெரும்பாலுமான இந்த கூலி தொழிலாளிகள் தான் வந்து இதுல வந்து லாட்டரி விற்பனையில வந்து இந்த ஏஜெண்டுகள் மூலியமா அந்த ஒவ்வொரு ஏஜெண்டும் பாத்தீங்கன்னா அந்த இதுலயே வந்து நம்ம அந்த காட்சியில பார்க்கக்கூடியது 2 ஏஜெண்டுகள் வந்து எழுதுறாங்க. இதுல வந்து அந்த ஏஜெண்டுகள் வந்து அவர்கள் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது கூட அவங்களால வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலையில அவங்க அவ்வளவு வேகமா எழுதுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா காலை 8 மணில இருந்து தோங்கும், 8 மணில இருந்து அது வந்து மத்தியானம் 2 மணி வரலன்னு தான் வந்து அந்த எழுதப்படும். அதனால வந்து அதிக வாடிக்கையாளர்களை வந்து அவங்க வந்து தவறு விதமா வந்து ஒவ்வொரு தரத்தையும் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா போன் மூலியமாகவும் அந்த துண்டு சீட்டுகள் மூலியமாகவும் எழுதி எழுதி அந்த 3 நம்பரு 5 நம்பரு 6 நம்பருன்னு அவங்க வந்து எழுதி கொடுத்து அதுக்கு உண்டான காசுகளை வந்து நீங்க மொத்தமாகவும் வாங்கிக்குவாங்க. அது வந்து ஆன்லைன்ல மூலியமா வந்து அவங்க வந்து மொபைல் பேங்கிங் மூலியமாகவும் வந்து அவங்க வந்து திருப்பி தான் வந்து இந்த பண பரிவர்த்தனை வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இது வந்து திருச்சி மாவட்டத்துல வந்து மண்ணச்சநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில வந்து இந்த
வணிக வளாகத்துக்குள்ளதான் இந்த சம்பவமானது அடிக்கடி நடந்துட்டு இருந்தது. ஆனா போலீசார் எவ்வளவோ வந்து குடிக்கணும்ன்ற ஒரு சங்கடத்தோட செயல்பட்டாலும் ஆனா போலீசார் கண்ணுல வந்து மண்ணை தூவிதான் வந்து இந்த செயல் வந்து பெரிய அளவுல வந்து செய்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு இப்போதான் வந்து இது வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நம்ம வந்து தகவல் தெரிவிச்சோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து மணச்சநல்லூர் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் வந்து யாரு இந்த லாட்டரி சீட்டு விற்பனை செஞ்சாலும் அவங்கள வந்து உடனே வந்து அந்த ஏஜென்ட்களை கைது செய்யும் சொல்லி உத்தரவிட்டு இருந்தாரு. அதன் அடிப்படையில இன்று வந்து இரண்டு பேரை வந்து கைது செய்து அவர்கள் வந்து ஏஜென்ட் தானா இல்ல அவர்களுக்கு பின்னணி வேறு ஏது யாராவது காரணமா இருக்கார்களா என வந்து அந்த கோணத்துல இருந்து விசாரணையானது போயிட்டு இருக்கு. லாட்டரி விற்பனை குறித்த உங்களது பிரத்யேக விவரங்களுக்கு நன்றி தீனதயாள். ராஜேஷ் தொடர்ந்து பேசலாம். அதாவது வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல, இதற்கு வந்து தமிழக அரசு கருத்து கேட்பு கூட்டமானது நடத்திட்டு வந்துச்சு. அதே மாதிரி அமைச்சரவை கூட்டமானதும் கூட நடக்க போகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பட்ட பகல், அதாவது இது வந்து சாமானிய மக்கள் கிட்ட இருந்து ஒரு பணம் பறிக்கும் முயற்சி தான் இது. அப்படி பார்க்கும் பொழுது இதுல அந்த லாட்டரி விற்பனை செய்பவர்களுக்கு என்ன லாபம்? லாட்ரி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லாட்ரி நமக்கு அவங்க விற்பனை செய்யும் போதும் ஒரு சிறிய தொகை கமிஷனாக கிடைக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கேரளாவிலேருந்து வரக்கூடிய லாட்ரி இது. கேரளா அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக நம்ம மாநிலத்தில் தடை இருக்குது. கேரளா மாநிலத்தை பார்த்திங்கன்னா இதுக்கான தடை கிடையாது. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் இதுலேருந்து வருமானம் கிடைக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து 400 கோடி ரூபாய் இது வந்து கேரளா அரசுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு உணவுப் பொருளுக்கு மட்டும் இல்லாமல் லாட்ரி விற்பனைக்கும் நம்மை சார்ந்து இருப்பதாகத்தான் வரக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கணும். இந்த கேரளாவுடைய லாட்ரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா வின்வின் லாட்ரி, நிர்மலா லாட்ரி, காருண்யா லாட்ரி, ஸ்ரீசக்தி லாட்ரி, 50-50 லாட்ரி, இப்படி வாரத்துக்கு 7 நாட்களும் 7 விதமான பெயர்களில் விற்பனை செய்யப்படுது. கேரள மாநிலத்திற்கு என்ன எவ்வளவு லாபம், ஆண்டிற்கு எவ்வளவு கிடைக்கிறது? கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கேரளா மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாய் வந்து லாபமாக கிடைக்கிறதா சொல்லி புள்ளி விவரங்கள் நமக்கு வெளியாகிருக்கு. அதுலேருந்து 40% தமிழ்நாட்டில் விற்பனை செஞ்சு 400 கோடி ரூபாய் வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கேரளா மாநிலத்துக்கு நம்ம இந்த லாட்ரி விற்பனை மூலமாக மட்டும் போது. இது யாரோ பெரிய பணக்காரருடைய பணமாக நிச்சயமாக கிடையாது. நம்ம இந்த விஷுவலையே நம்ம பார்க்குறோம், வீடியோவில் பார்க்குறோம். கூலி தொழிலாளிகள், தினசரி ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், தள்ளுவண்டி மூலமாக தெருவோரங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் தினசரி இதில் ஏமாந்து இந்த லாட்ரிகளை வாங்கி விற்பனை செய்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளி ஊர்களில் இருக்கக்கூடியவங்களும் நேரடியாக வந்து வாங்கிட்டு போனால் போலீஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 2 முறை வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு தொடர்பு என்பது ஏற்பட்டு விடுகிறது. வாட்ஸ்அப் மூலமாக அவங்க வந்து கூகுள் பே மூலமாக பணத்தை அனுப்பி அந்த நம்பர், அந்த கடைசி 3 நம்பர் நம்ம குறிப்பிட்டீங்க, அந்த 3 நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்கிறார்கள். சட்டவிரோதமாக இந்த லாட்டரி விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இதற்கு போலீசாரும் சரி அல்லது தமிழக அரசும் சரி தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.